பாலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலை தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பெறுவதிலும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் இதனை கூறினார். பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அரசு நடத்தும் அடக்குமுறை தொடர்பாக ஏராளமான பொய்யான அவதூறான தகவல்களை மேற்கத்திய ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பி வருகின்றன. பாலஸ்தீனியர்கள் பயங்கரவாதிகள் என்று பல மேற்கத்திய ஊடகங்கள் வேண்டுமென்றே செய்திகள் வெளியிடுகின்றன. ஆனால் கொல்லப்பட்ட குழந்தைகள் பயங்கரவாதிகளா? செவிலியர்கள் பயங்கரவாதிகளா? டாக்டர்கள் ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படை பயங்கரவாதிகளா? இந்த கொலைகள் ஜியோனேச ஆட்சியின் கொடுங்கோன்மை மற்றும் கொடுமை. சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ வேண்டிய நிலைக்கு இஸ்ரேலும் மேற்கத்திய ஏகாதிபத்திய நாடுகளும் பாலஸ்தீனியர்களை தள்ளியுள்ளனர். எனவே பாலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்காக நாம் இங்கு ஒன்றாக திரள்வோம், அமைதியை நம்புவோம். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலையை நிறுத்துவோம். மலேசியர்களின் இந்த குரலுக்கு உலகிற்கு புரிய வைப்போம். பாலஸ்தீன விடுதலை பேரணியில் ஆற்றிய உரையில் டாக்டர் ரமணன் இதனை கூறினார்.